அடுத்ததாக இன்னொரு குற்றச்சாட்டு ஒருத்தர் கேள்வியாக கேட்டிருக்கார், நீங்கள் வந்து என்டிஎஃப்க்கு தாய்களை பிடிப்பதற்காக வேண்டி பணம் கொடுத்து காசு கொடுத்து பிடித்ததாகவும் அதுக்கு வந்து ஆடியோ ஆதாரம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பொது காசை எடுத்து ஜமாத்து காசை எடுத்து இந்த மாதிரி பல கோடிகளை தின்ட்டாங்க என்று குற்றச்சாட்டு. இதுக்கு போட்டியாகவும்னு சொல்கிறாங்களாம், எப்படி இவங்களும் தான் தாய்களுக்கெல்லாம் தர்றேன்டாங்க. முதல் விஷயத்துக்கு விளைக்கிறேன், இந்த தாய்களுக்கெல்லாம் தர்றேன்னு சொன்னேங்கிறாங்கல்ல, நானே சொன்னேன், என்னுடைய ஆடியோவா அது, நான் பேசின உரையாடலா? இல்லை, யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கிறார், பேசுனதாக அவங்க போட்டிருக்கிறாங்க. அது முழுசாக என்னடா அவங்க ரெண்டு பேரும் கேட்டாலும் தெரியும், அதுக்குள்ளே நான் போகலை. முழுசாக அவர் என்ன பேசினார், முழுசாக இவர் என்ன பேசினார், அது எனக்கு தேவையே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு ஜமாத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது, பேசுவதற்கு ஆள் இல்லை, ஆளுக்கு பத்தலைன்னா என்ன செய்வாங்க, தாய்கள் தேவைன்னு நான் மசோரா பண்ணி பயிற்சியெலாம் கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும் பொழுது வேறு பகுதி அவங்களில் உள்ள விலங்கு எத்தனை தாய்கள் வேலைவாய்ப்புக்காக அங்கே இருக்கிறாங்க, அந்த வேலைவாய்ப்பை நம்ம கொடுத்தா வர தயாராக இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம அரவணைச்சிக்கலாமான்னு கேட்டால் வந்தால் தாராளம் அரவணைக்கலாம். அதுக்கு மறுக்கசுகள் இருக்கிறது, அதுக்கு தேவைகள் இருக்கிறது, அவங்க விளங்கி விரும்பி வந்தார்களே ஆனால் அந்த மாதிரி வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம்ங்கிறது வந்து ஒரு சாதியத்தில் முறை கிடையாது. இது ஊழலா, பொது காசை எடுத்து திங்கிறதா? இது அந்தந்த மர்க்கஸில் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த மர்க்கஸில் தாய்க்குரிய ஊதியத்தை கொடுப்பாங்க என்ற அடிப்படையில் பலர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். இந்த இப்போ பகிரங்க வாய்ப்பும் சொல்கிறேன், இதில் என்ன இதில் என்ன பிரச்சனை, ஜமாத்தில் நிதி இல்லாத காலத்திலும் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம்னு கேட்டால் கை காசை போட்டு செய்கிறார்கள் சகோதரர்கள். நாங்கள் சொல்வது ஊழல் குற்றச்சாட்டை சொன்னால், இது மாதிரி பணம் கொடுத்து ஆள் பிடிக்கிறார்கள், என்ன யார்கிட்ட பணம் கொடுத்து ஆள் பிடிச்சாங்க, அப்போ இது இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி, இது ஒரு பதிலா? இது வந்து இதுவரை நமக்கு சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஈக்குவலான ஒரு குற்றச்சாட்டாக இது. நீனு தான் செய்கிற, நான் தான் செய்கிறேங்கிற மாதிரி, நீ களவாண்ட 23 கோடி ரூபா சாப்பிட்டேங்கிற குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் தாய்க்கு வந்து கவனிச்சுக்கிறோன்னு சொல்லுகிறார்கள். யார் யாரோ சொன்னாராம், நான் வந்து மாநில நிர்வாகி வாய்ச்ச கணக்கு காட்டுறேன், எவனோ தோளாந்துருத்தி பேசின பேச்சை காட்டவில்லை, பல்லாயிரம் பொதுக்குழு மக்கள் மத்தியிலே வைத்து வாசித்த கணக்கை வைத்து நான் குற்றச்சாட்டு சொல்வது ஆதாரபூர்வமானது, அவங்க அவங்க சொன்னது தான் அது. இது எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல சொன்னாரா என்ன சொன்னாரு, அது நமக்கு தேவையில்லை. என்ன சொல்லியிருந்தாலும் அவருடைய அவருடைய கூட்டுறது, யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னார் என்பதை காட்டி பார்த்தீர்களா, எப்படி போய்விட்டார்கள், எப்படி போயிட்டாங்க தாவா பணிக்கு? அவர் 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 பேசினா கூட தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்கள் தாவா பணிக்கு அது பொருளாதாரத்துக்கு அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்காக நீங்கள் இருக்காதீங்க, கொள்கையின் பக்கம் வாங்க, இங்கே எங்கள்கிட்ட மர்க்கசுகள்லாம் இருக்கிறது, நாங்களும் கவனிச்சுக்கிறோம்னு சொல்லியிருப்பார்னு வைங்களா, சொன்னதில் என்ன தப்பு? அப்போ இதை இதுதான் அவங்க அவங்களோட குற்றச்சாட்டை கண்டுபிடிக்க முடிகிறது. என்ன கண்டுபிடிக்க முடியலை, என்டிஎஃப் கொண்டு சொல்லி ஒரு 5 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு, அதை கணக்கில் காட்டாமல் தின்று விட்டார்கள்னு சொல்லி பார்ப்போம். என்டிஎஃப் கொண்டு 1 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு, 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு, அதை பங்கு வச்சுக்கிட்டாங்க 2 பேர்னு அப்படி சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் உங்களால் சொல்லவும் முடியாது, நான் பொறுப்பில் இருந்த வரைக்கும் அந்த அமைப்புலையும் சொல்ல முடியாது, நான் இல்லாத நேரத்தில் இந்த கள்ள வேலையை பார்க்குறீங்களே தவிர அப்பவும் சொல்ல முடியாது. சொல்லும் போதெல்லாம் எகிரியை நின்று நிரூபித்து காட்டின கேட்டிருக்கிறோம். அதனால் இதில் இந்த மாதிரியான இதுகள்லாம் எடுக்கப்படாது. அவங்களுடைய சல்லித்தனமாக போவது வந்து நமக்கு நன்மை. கொள்கை சகோதரர்களுக்கு என்டிஎஃப் சகோதரர் சொல்லிக் கொடுக்குறேன், இவர்கள் இந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாகவும் மடத்தனமாகவும் எப்போ உளர ஆரம்பிக்கிறார்களோ அங்கே உள்ளவங்க சிந்திப்பாங்க. இப்போ தௌஹீத் அப்படி தானே வளர்ந்துச்சு, நம்முடைய பிரச்சாரத்தினால் தான் அதிகமாக வளர்ந்துச்சுங்கிறீங்களா? இல்லை, நம்முடைய எதிர்கருத்து உள்ளவர்களுடைய உளறலால் வளர்ந்தது. பதிலுன்னு சொல்லி உளர்வார்கள், அதில் 100க்கணக்கான பிழைகள் இருக்கும். ஆஹா, இவங்க தான் போய் சொல்கிறாங்க, அவங்க தான் சரி சொல்கிறாங்கன்னு அதான் காட்டுனுச்சு. இப்போ இந்த உங்களுடைய நீங்கள் இந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுதானே ஒருத்தனை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. பதில் என்று நீங்கள் உளர உளர மௌனமாக இருக்கும்போதாவது ஏதோ இருக்கும், பதில் இருக்கும், அவங்க சொல்ல விரும்பலைன்னா நினச்சிட்டு இருப்பான். இதுதான் உங்கள் பதில்னு ஆகிப்போச்சு, தலைமையுடைய ஒப்புதோடு தான் எல்லாம் பேசப்படுதுன்னு ஆகிடுச்சு, இவ்வளோ தான் பதிலா, மேட்ரு இவ்வளோ தான் இருக்கா சரக்கு அப்படின்னு நினைக்க குடும்பம் என்ன செய்வாங்க மக்கள்னா, சரி நம்ம தலைமையில் ஆன்சர் இல்லை, ஆன்சர் இல்லாதனால தான் இந்த மாதிரியான அவர் இவர் ஆடியோவில் பேசினார், ஃபோனில் பேசி தாயை கூப்பிட்டாரு, இப்படிங்கிறது தான் இவங்கள்ட்ட உள்ள ஒரு வழிகட்டில் இருக்கிற ஒருத்தனை நேர்வழி கூப்பிட்டா அது என்ன, அது தப்பாது, எங்கள் தாய்களை கூப்பிடுகிறார்கள்,
உங்களாய் நொந்து போய் அது வழிகேட்டில் இருக்கிறா சொல்லி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க போது எங்கள் பண்ணியா அங்கே இருக்கிறவங்க வாப்பான்னு கூப்பிட்றது என்னது? கெட்ட வழியில் இருக்கிறான்னு சொல்லும்போது நல்ல வழின்னு நினைக்கிற பக்கம் கூப்பிடத்தானே செய்வாங்க. நாங்கள் இருக்கிறோம் இப்போ தௌஹீத் ஜமாத்தில் இருந்து நம்ம சுன்னத் ஜமாத் ஆளுகளாம் கூப்பிடல. தௌஹீதில் இப்போ உடன்பட்டுருவாங்க வேலை வாய்ப்புக்காக வேண்டி அதில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ வேலை வாய்ப்புக்காக நீ இருக்கிற நீ வாப்பா உனக்கு வேலை வாய்ப்பு தௌஹீதில் இருக்குன்னு சொன்னதே இல்லையா? அப்படிப்பட்ட தாயிகள் இப்போ ஜமாத்தில் இல்லையா? இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சு இப்போ போகாதீங்க. விஷயம் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் இது. அறிவுபூர்வமான அமைப்பாக தான் உருவாக்கி வச்சுருந்தோம். இப்போ அறிவியினர்களை கொண்ட ஒரு இயக்கமாக காட்டிவிட்டீர்கள். நீங்கள் அறிவியினர்கள் காட்டும்போது கீழே ஒன்றுங்களா வெக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மூடர்களுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். வெக்கமாக இருக்குது. கீழே கேட்குறான் பதில் சொல்ல முடியல, அந்த கேள்வி பதில் சொல்ல முடியல, எந்த கேள்வி எடுத்தாலும் பாலியல் பாலியல்னு போட்டுட்டு அதோட ஓச்சு விட பார்க்குறோமே. அதையாவது நிரூபிக்கிறோம், பாலியலுங்கிற நிரூபிக்க கூப்பிட்றான், அதுக்காவது போகிறோமா இப்படின்னு சொல்லி விக்கி தலைகுனிகிறான் எல்லாரும். ஒரு அமைப்பு இப்படி இருக்கக்கூடாது. நம்ம கீழே உள்ளவன் வந்து மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒழியக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினால் அதை விட ஒரு அவமானம் கிடையாது. இதை வந்து ரெண்டாவதாக சொல்லிக்கிறோம்.